ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்லாயிருக்கோம். நம்ம இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் ஒரு கப்பு ரெசிபி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது. ஃபிஷ் கறி, சிக்கன் கறி, உள்ளி சம்மந்தி எல்லாத்துக்கூடையுமே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி வச்சுட்டு அதில் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். தேவையான அளவு கப்பை எடுத்துகிட்டு தோலெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பீஸாக போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நல்லா கொதித்த தண்ணியில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கப்பையெல்லாம் சேர்த்துக்கலாம். கப்பை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நல்லா வேக விடலாம். கப்பைக்கு தேவையான அளவு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு தேவையான அளவு தேங்காய், 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா 4-5 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து சதைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி சேர்க்காமல் சதைச்சி எடுக்கணும். இங்கே நம்ம கப்பையும் நல்லா வெந்துருச்சு. சில கப்பை சீக்கிரமாக வெந்துடும், சில கப்பை லேட் ஆகும். இந்த மாதிரி மசாலா சதைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தேங்காய் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து சதைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துடலாம். மசாலாவோட பச்சை மணம் போகிற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிக்கலாம். இப்போ வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் மசாலா அரைச்ச தண்ணி கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு, மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி கப்பையில் வந்து உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் மசாலாவுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துட்டு அப்புறமா லாஸ்ட்டாக பார்த்துட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கப்பையில் இருக்க தண்ணியெலாம் இந்த மாதிரி வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கப்பை மசாலாவில் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சு இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வர மாதிரி மசாலா கப்பை எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா குழஞ்சி வெந்து வரணும். இப்போ கப்பை ரெடி ஆயிடுச்சு. நம்ம கப்பைக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணணும். அதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். 4-5 சின்ன வெங்காயம், 2-3 காய்ந்த மிளகாய், கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ கடுகு வெங்காயம் தாளித்ததை கப்பையில் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேரளா ஸ்டைல் கப்பு ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபிஷ் கறி, சிக்கன் கறி, அப்புறமா சம்மந்தி எல்லாத்துக்கூடமே சூப்பராக இருக்கும். நம்ம வெறும் கப்பை கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா மசாலாலாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால. உங்களுக்கும் இது பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.